ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை கேட்போம்மா. ரெண்டு பேர் இருந்தாங்களா, அவங்க ஒருத்தர் ஒருத்தர் மேலே வந்து நிறைய அன்பு வைத்திருந்தாங்களாம்மா. அவங்க லைஃப் வந்து சந்தோஷமாக போயிட்டு இருந்ததான். ஒரு சிட்டுவேஷன், ஒரு பாயிண்ட் ஆஃப் சிட்டுவேஷனில் வரும்போது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேலே வைத்திருந்த நம்பிக்கையை வந்து உடைக்கிற அளவுக்கு சிட்டுவேஷன் வந்துடுது தான். அவர் அந்த அந்த நம்பிக்கையே வந்து உடைச்சிட்டாராம். உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க இருப்ப பிரச்சனைலாம் வரும்போது அவர் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாராம். நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், எப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தாராம். ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம் எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சி அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணாரா, பட் ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி சிட்டுவேஷன் அமையலையா. அவருக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து எதிர்ப்பாக தான் வந்து அந்த சிட்டுவேஷன் இருந்ததான். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் அவர் ஃபிக்ஸ் பண்ணவே முடியலையா. கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ பேசி கீசி எப்படியோ இதாகி திருப்பி வந்து ஒன்றா இதாகிட்டாங்க. திருப்பி ஒன்றா ஜாலியாக ரொம்ப அன்பு காட்டி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. திருப்பியும் வந்து அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் தள்ளப்படுறாராம். தள்ளப்பட்டதுக்கப்புறம் அவர் மேலே வந்து எந்த தப்பும் இல்லையா, பட் இருந்தாலும் வந்து அவர் ஆல்ரெடி அந்த மிஸ்டேக் பண்ணனால அவர் மேலே இருந்த நம்பிக்கை வந்து இன்னொருத்தருக்கு மேலே வரலையா. வந்தனால அது என்ன கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ளே வந்து திருப்பி பிரச்சனை ஆகி ரெண்டு பேரும் பிரிகிற நிலைமைக்கு போய் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சுட்டாங்க. நான் ஏன் இது உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்க நம்ம மேலே வைத்திருக்க லவ்வோ இல்லை நம்பிக்கையோ அதை பிரேக் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.